இன்னைக்கு நான் சொரக்காய் சாம்பார் வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி வைகை விஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு பருப்பு வேக போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுடலாம். ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், செக்கில் ஆட்டணும் நல்லெண்ணெய் கொஞ்சம். குக்கர் மூடிடலாம். ஒரு 6-7 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம சுரக்காய் கட் பண்ணிடலாம். சுரக்காயை தோல் சீவிக்கலாம். இப்போ இருக்க காலத்தில் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் டென்ஷனாகவே இருக்காங்க. ப்ரெஷர் அதிகமாகி மாத்திரை போடுறாங்க. வாரத்தில் 2 நாள் சுரக்கா சேர்த்தோம்னா உடம்புல இருக்க ப்ரெஷரை குறைக்கும். அது மட்டும் இல்லைங்க, கிட்னி ஃபால்ட்டாக இருக்கவங்க அவங்க டெய்லி இந்த சுரக்கா உடம்புல சேர்த்துட்டாங்கன்னா நம்ம கிட்னி ஃபால்ட்டு சரியாகும். கிட்னி ஃபால்ட் இல்லாதவங்க சாப்பிட்டா கூட நம்ம கிட்னி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காயில் நீர்ச்சத்து அதிகம். இந்த வெயில் காலத்துக்கு சுரக்கா சாப்பிட்டோம்னா நீர்ச்சத்து அதிகமாகும். சுரக்காய நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், அதுக்குள்ளே எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இது கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சாம்பாருக்கு சுரக்காய் பெருசு பெருசாக கட் பண்ணிடுறோம், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். புழுவுலாம் இருக்கும், அது பார்த்து கட் பண்ணி போடணும். அதனால தான் சுடுதண்ணியில் ஃபஸ்ட்டு வேக போட்டு அதுக்கப்புறம் மசாலா தடவி வைக்கணும். சுரக்காயை வேக போட்டுடலாம். காலிஃப்ளவரை ஒரு கொதி கொதிக்க வச்சுருக்கேன், அப்போ தான் அதில் இருக்க புழுவுலாம் வெளில வந்துடும். பருப்பு நல்லா வெந்துச்சு. நம்ம பருப்புலேயே வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ சுரக்காய் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். வீட்டில் இறைச்ச மிளகாப்பிடி சேர்க்க போகிறேன். சாம்பாருக்கு மிளகாப்பிடி ரொம்ப போடக்கூடாது, சும்மா ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். கல்லுப்பு, சுரக்காய் வெந்துருச்சு, பருப்பு ஆட் பண்ணலாம். சாம்பாரில் ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு சுரக்காய் எல்லாம் ஒன்று சேர்த்தாச்சு. ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வைக்கலாம். சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ தாளம் போட்டுறோம், இறக்கிட்டு தாளம் போட்டோம். செக்கில் ஆட்டினது நல்லெண்ணெய். கடுகு இந்த பருப்பு, சோம்பு, ஏற்கனவே பருப்பு வேக பண்ணும் தேங்காய் போட்டிருந்தோம். இப்போ தாளத்தில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டோம்னா சாம்பார் நல்லா டேஸ்டாக இருக்கும், உடம்புக்கு வாயு ப்ராப்ளம் இருக்காது. காலிஃப்ளவர் மசாலா கறி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன் தெரியுமா? கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு, மிளகாய்த்தூள், தனியா தூள், கரம் மசாலா, சோம்பு, பெப்பர் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய், சொரக்காய் சாம்பார் ரெடி. சொரக்காய் எப்படி வெந்திருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். காலிஃப்ளவர் எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்கலாமா? பா, விட்டா ஃபுல்லாக நானே சாப்பிட்ருவேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. சாம்பாருக்கு இந்த காலிஃப்ளவர் காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் மறந்துட போறீங்க, லைவ்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.